எது வேணாலும் ஜீபே ஆப்ல இருக்கு. ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க, இலவசமா பாருங்க, எப்ப வேணாலும் எங்க வேணாலும். இவன் என்ன பார்த்து சிரிக்கிறான், இவன் வேற என்ன லூசுனு சொல்றான், அதனால தான் அடிச்சேன். அவங்க உன்னை பார்த்து சிரிக்கலப்பா, அவங்க லாஃபிங் தெரப்பி யோகா செய்யறாங்க. மனசுல இருக்கிற பிரஷரை போக்குறதுக்கு அவங்க அப்படி செய்யறாங்க. நீ தப்பா நினைச்சிட்டப்பா. மாஸ்டர், முதல்ல இவனை இங்கிருந்து வெளியே அனுப்புங்க மாஸ்டர். இவ இங்க இருந்தானா எல்லாரையும் அடிச்சே கொன்றுவான். இவனுக்கு ஏதோ சைக்காலஜி ப்ராப்ளம் இருக்கு மாஸ்டர். ஏய், யாரு இந்த சைக்காலஜி ப்ராப்ளம்? உனக்கு தான சைக்காலஜி ப்ராப்ளம். தம்பி தம்பி தம்பி, கொஞ்சம் அமைதியா இருங்க. தம்பி, உங்களை கொண்டு வந்து இங்க சேர்த்தாங்கல்ல, அந்த பொண்ணோட நம்பர் இருக்கா? இல்ல மாஸ்டர், அந்த பொண்ணு யாருன்னு தெரியாது. சரி, உங்க வீட்டுல இருக்கிற யாராவது நம்பர் இருந்தா கொடு. நீ அண்ணன் நம்பர் தர சொல்லுங்க தம்பி. 89 8 4 0 0. ஹலோ, யாரு? சஞ்சீவோட பிரதரா? ஆமாங்க சார், நாங்க இங்க யோகா சென்டர்ல இருந்து பேசுறோம். உங்க தம்பினால பெரிய ப்ராப்ளம் சார், கொஞ்சம் உடனே வர முடியுமா? அப்படியா, அட்ரஸ் சொல்லுங்க சார். நம்பர் 33. வணக்கம். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர். வணக்கம். வணக்கம் மாஸ்டர். சார். எஸ். ஹலோ சார், ஐ அம் சந்தோஷ். நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன் சார். என் தம்பி எங்க சார்? என்ன சார் ப்ராப்ளம்? என்ன பத்தியடா சிரிக்கிற? உங்க தம்பி நார்மலா இல்ல, யாராவது சிரிச்சா தன்னை பார்த்தா சிரிக்கிறாங்கன்னு தப்பா நினைச்சு டென்ஷன் ஆயிடுறாரு. இந்த ஸ்டேஜ் ரொம்ப கிரிட்டிக்கல் சார். இங்க இருக்கிறவங்க அமைதியானவங்க, அதனால தான் உங்க தம்பி தப்பிச்சார். வேற எங்கேயாவது போய் ஏடா கூடமா மாட்டிக்கிட்டாருன்னா ப்ராப்ளம் வேற மாதிரி ஆயிடும் சார். நல்ல சைக்காட்ரிஸ்ட் டாக்டரா பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் சார். இல்லைன்னா உங்க தம்பியோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும் சார். உங்க தம்பி அங்கே உட்கார வச்சிருக்கேன், கூட்டிட்டு போங்க. டேய் சஞ்சீவ், அண்ணே, என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நான் சும்மா தான் இருந்தேன். இவங்க தான் லூசு, சைக்காலஜி ப்ராப்ளம்னு எதேதோ சொல்லி கிண்டல் பண்ணாங்கண்ணே, அதான் போட்டு அடிச்சேன். அண்ணே நீ சொல்லுண்ணே, நானே லூஸா? எனக்கு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளமா? உனக்கு எதுவும் இல்லை, ஏன்டா அப்படி பேசுற? அதெல்லாம் எதுவும் இல்லை, நீ சொன்னதெல்லாம் அவங்களுக்கு தான் இருக்கு. சரியா, வா வீட்டுக்கு போகலாம். வா.